ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்லேயே இப்போ எப்படி ஹேர் ஸ்ட்ரெயிட்டனிங் க்ரீம் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு தேங்காய்ப்பால் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சிட்டு 1/2 பால் 2/2 பால் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நமக்கு தேங்காய் பால் வந்து அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டோம்னா கெட்டியாயிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு இன்னொரு பவுலில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தாச்சு. அப்புறம் ஒரு ஃபுல் லெமன் ஜூஸ் அதையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வேறு எதுவும் தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த லெமன் ஜூஸ்லேயே இந்த கார்ன்ஃப்ளவரை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி முறக்கொட்டி இருக்க ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி கழுவிட்டே இருக்கணும். இல்லைனா நம்ம அந்த மாவு சேர்த்துருக்கனால டக்குன்னு கட்டி விழுகிற சான்ஸ் இருக்குது. ஸோ மாவு சேர்த்தோன்னே உடனே நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம வந்து அடுப்பு ஃபுல்லாக வச்சா அடியில் வந்து பிடிச்சிரும். ஸோ நல்லா கிளறிட்டு இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓரளவுக்கு நம்ம ஊற்றுனதுலேருந்து கொஞ்சம் கெட்டித்தனமாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம லைட்டாக அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையே லைட்டாக கிளறி விட்டுட்டு அடுப்பை ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இறக்கிடலாம். இப்போ கரெக்டாகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஆறினோன்னே இந்த மாதிரி கொஞ்சம் அந்த க்ரீம் மாதிரி வந்துடும். ஸோ நல்லா கலக்கி விட்டுட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அதை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். மிச்சத்தை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம தலையில் வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு சீப்பு வச்சு சீவிட்டு ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு நார்மலாக ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லா பெனிஃபிட் கிடைக்கும். நமக்கு ஹேர் நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான்.